Dave's The Daily. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 1062 புள்ளிகள் சரிந்திருக்கிறது. பங்குச்சந்தையில் 7.3 லட்சம் கோடி அளவுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. பங்குச்சந்தையில் ஒரே நாளில் 7.3 லட்சம் கோடி அளவுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கௌசல்யா இணைந்திருக்கிறார். கௌசல்யா, பங்குச்சந்தையில் ஒரே நாளில் 7.3 லட்சம் கோடி அளவுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கிறதே, இதற்கு என்ன காரணம்? வணக்கம் சக்தி. இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பங்குச்சந்தைகள் சரிவு, நீங்களே சொல்றீங்க. சென்செக்ஸ் மும்பை பங்குச்சந்தை 1062 புள்ளிகளும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 345 புள்ளிகளும் சரிவடைஞ்சு முடிஞ்சிருக்கு. இதுக்கு வந்து பல காரணங்கள் சொல்லலாம். முக்கியமா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இப்ப இந்தியாவில வந்து 4ஆம் காலாண்டு நிதிநிலை அறிக்கையெல்லாம் வெளியாயிட்டு இருக்கு. இதை நம்ம பார்த்துட்டு வரோம். அதனாலயே லாஸ்ட் வீக், கம்மிங் வீக், இந்த வீக்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த கரண்ட் வீக்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த 3 நாளாவே தொடர்ச்சியா சரிவுல தான் பங்கு சந்தைகள் நிறைவடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, நிதிநிலை அறிக்கைகளை வெளியிடுற நிறுவனங்கள் எப்படி இருக்கு, அதற்கு ஏத்த மாதிரி முதலீட்டாளர்கள் வந்து அவங்களோட பங்குகளை மாத்திக்கிட்டு இருக்கிறதும், ஒரு கவனமா முதலீடுகளை கையாண்டுகிட்டு இருக்காங்க, அதுல கவனமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். அடுத்ததா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சர்வதேச பொருளாதார நிகழ்வுகள் வந்து எப்பயுமே பங்கு சந்தைகள்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம பாத்துருக்கோம். அதுல முக்கியமா என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த வாரத்துல வரப்போற பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கடன்களுக்கான வட்டி விகிதங்களை வந்து வெளியிட போறாங்க அறிக்கை. அதே மாதிரி யூஎஸ்ல வந்து வேலையின்மை வாய்ப்பு டேட்டா, இப்ப புள்ளி விவரங்கள் வெளியில வரப்போகுது. ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸும் பங்கு சந்தை, அவங்க முதலீட்டாளர்கள் கொஞ்சம் கவனமா இருக்காங்க, இதெல்லாம் பார்த்து பங்கு சந்தைகள் ஏற்றம் இருக்குமா இறக்கம் இருக்குமா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து காஷியஸா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க இருக்காங்க. முக்கியமா இதெல்லாம் தாண்டி, இது வந்து ரெகுலரா இந்த வாரம் ஃபுல்லாவே நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஆனா இப்போ வந்து வெளியான தகவல் ஒண்ணு அப்படின்னு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நமக்கு தெரியும், தேர்தல் வந்து மக்களவை தேர்தல் நடந்துட்டு இருக்கு நம்ம இந்தியால. இப்போ 3 கட்ட தேர்தல்கள் வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு, தேர்தல் வாக்குப்பதிவு. இந்த 3 கட்ட வாக்குப்பதிவுலயுமே இதுக்குரிய முடிவுகள் வந்து குறித்து இப்ப உறுதியற்ற நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப 3 கட்டமும் ஒரு தேர்தல் வாக்குப்பதிவு நடந்திருக்கு, ஆனா உறுதியற்ற நிலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இந்த தகவல் தான் பங்கு சந்தையில இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஃபால் ஆகிறதுக்கு, சரிவாகிறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் உங்களுக்கு பெரிய இம்பாக்ட், எந்த யார் வந்து ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு, அப்படின்ற ஒரு நிலையற்ற தன்மை இருக்கா இல்ல உறுதியற்ற நிலை இருக்கா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு மெயின் ரீசனா சொல்றாங்க. இதை தவிர அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட்டா வேற எது பங்கு சந்தையில இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த 1 மே தொடக்கத்துல இருந்தே பாத்தீங்கன்னா, அந்நிய முதலீட்டாளர்கள், ஆக்சுவலா பங்கு சந்தைகள் அப்படின்னு சொன்னாலே அந்நிய முதலீடுகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனிக்கப்படும். ஏன்னா அவங்க பெரிய அளவுல முதலீடு பண்ணுவாங்க, பெரிய அளவுல வெளியில வருவாங்க. அப்படி பாத்தீங்க அப்படின்னா, 1ஆம் தேதியிலிருந்து இன்னி வரைக்குமான தேதியில பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் மதிப்புல அந்நிய முதலீட்டாளர்கள் வந்து நம்ம இந்திய பங்கு சந்தையிலிருந்து பங்குகளை விற்று வெளியே வந்திருக்காங்க, இது டேட்டா சொல்லுது. சோ இது காரணமும், இதுவும் ஒரு காரணமா இருக்கு பங்கு சந்தைக்கு சரிவுக்கு. சக்தி, விவரங்களுக்கு நன்றி. கௌசல்யா. Taste the Daily.